வெல்கம் டு கிரேஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈஸியா சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மிளகு தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, கொடமிளகாய், கோஸ், 3 முட்டை, வெங்காயம், சோயா சாஸ். முதலாவது கால் கிலோ சிக்கனை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மசாலா போட்டு ஊற வச்சிருந்தேன். இப்போ அதை எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு தனியா பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரிச்செடுத்த சிக்கனை சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுக்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 முட்டையை அது மேலே ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸ் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் முட்டை கோஸ் போட்டு நல்லா வதக்கப்புறம் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கி வரணும். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் பவுடர், சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச நூடுல போட்டு நல்லா வதக்கிக்கோ. நல்லா கிளறி அடியிலேருந்து மேலே தூக்கி நல்லா கிளறி விடுங்க. அப்புறமா சோயா சாஸ் ஊற்றி சுற்றி கிளறுங்க. நல்லா சுற்றி கிளறி விடுங்க. அது மொத்தமாக ஃபுல்லாக எல்லாம் கலர் படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு. சிக்கன் நூடுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் நூடுல் ரெடி ஆயிடுச்சு.